ஹாய், வெல்கம் டு ஜெய் ஜெயிலி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வந்து முதல்ல லெமன், கல் உப்பு, மஞ்சப்பொடி மூணும் போட்டு நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனது ஆயில் போட்டு, சோம்பு, கடுகு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது பர்ஸ்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு நச்சு வச்ச பூண்டு பல்ல எடுத்து தூவிக்குங்க. அதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமை வெங்காயம் பொன்னிறமை வதங்கி வதங்கி வந்த உடனே தக்காளி போடுங்க. உடனே கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த மணம் ஃப்ளேவர் வரும்போது நல்லா வதங்கிடணும். வதங்கிட்ட பிறகு காரம், உங்களுக்கு ஏற்ற காரம், காரம் அதாவது மீன்ஸ் குழம்பு மிளகாப்பொடி போடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி 4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து காரசாரமாக இருந்தால் பிடிக்குன்றதுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் குழம்பு பொடி இருக்கு இல்லைங்களா ஆச்சியில், அது போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை வேறு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா அது ஃப்ரை ஆன உடனே அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து புளி நல்லா கரை, சுடு தண்ணி ஊற்றி புளி கரைச்சி அந்த கரைச்சின புளியை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாம் கொதிச்சு வரும்போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து தேவையான அளவு, கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கூட்டி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அலம்பி வச்சுருக்கோம் இல்லைங்களாக்கா மீன், அந்த மீன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அந்த கொதி நல்லா கொதிக்கும் போது தான் போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. கொதிச்சு மீன் போட்ட உடனே மூடி போட்டு மூடி வேக வைங்க. ஒரு 2 தடவை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மீன் உடஞ்சி வந்துடும், அதனால் மேலாப்ப எடுத்து விட்டு மீனை எடுத்து விட்டு வைங்க. ஏன்னா அடி பிடிக்கும் இல்லைங்களா, அதனால். அதன் பிறகு நல்லா திக்னஸ் வரும் குழம்பு. திக்னஸ் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து ஆறின பிறகு சர்வ் பண்ணுங்கள். மீன் குழம்புலாம் என்னாமே ஆறின பிறகு சர்வ் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா ஆறின பிறகு கொடுங்க. குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி டேஸ்ட்டில் வச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி குழம்பு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க தான் எனக்காக இந்த மீன் குழம்பை வச்சு எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.